இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக குலசாமின்னு ஒன்று இருக்கும். அப்படி குலசாமி இல்லைன்னு நினைக்கிறவங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் இருக்க காவல் தெய்வத்தை கூட குலசாமியாக கும்பிடுவாங்க. ஏன் இது இந்துஸில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மற்ற மதத்தில் கூட இருக்குங்க. அதிலலாம் வந்து அவங்க முன்னோர்கள் தான் வந்து குலசாமியாக கூட நினைச்சு கும்பிட்டுருப்பாங்க. ஸோ அது ஒரு தனி டாபிக் சரிங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமியை பற்றி பேரை கேட்டாலே நிறைய பேர் வந்து அலருவாங்க. ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் இந்த சாமியை கண்டா கொஞ்சம் ஒரு பயம் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சாமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா பேய் கதை சொல்ல போகிறேன்னு நினச்சா சாமி கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் பேய் கதையோட பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். ஏன்னா இது கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணி நான் எடுக்க முடியாமல் போயிருக்கு. ஸோ இன்றைக்கே என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சாமி கதையை தான் பார்க்க போகிறோம். அந்த சாமியோட சாமியாடிக்கு நடந்த ஒரு அநியாயத்தினால அந்த சாமியே ருத்ரகாண்டம் ஆடி அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் வந்து அழிச்சிருக்கு. அந்த ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம கவரம் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனுக்கும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இங்கிட்ட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். ஸோ அதில் நம்ம இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கருது என்ன கமெண்ட் செய்யலாம் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணோம். மறக்காமல் அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணி வீடியோ பார்க்காது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணுற நேம் வந்து சாமிநாதன். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் நடந்திருக்குங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1970 காலகட்டத்தில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த சம்பவம் வந்து சாமிநாதனோட அத்தைக்கு நடந்ததாக சொல்லப்படுது, அவங்க அப்பாவோட அக்காவுக்கு நடந்ததாக சொல்லப்படுது. ஸோ அவங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட சாமி காவல் தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாடியாக இருந்திருக்காங்க. அந்த சாமியாடியாக அவங்க ஏன் இருந்தாங்கன்றதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குங்க. ஏன்னா சாமிநாதனோட தாத்தா பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா சாமிக்கிட்டேயும் போய் வேண்டியிருக்காங்க. எந்த சாமிக்கிட்ட வேண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாக்கியமே கிடைக்கல. ஏன்னா இவங்களுக்கு வந்து குலசாமின்றது தெரியவே இல்லை, அப்படிதான் இவங்க வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் குறி சொல்கிறவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி பேரை சொல்லி அந்த சாமிக்கிட்ட போய் படையல் போட்டு வேண்டுங்க, மன்றாடி வேண்டுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களும் போயிட்டு அந்த சாமிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேண்டியிருக்காங்க. வேண்டுன அன்னைக்கு நைட்டே வந்து சுவாமிநாதனோட தாத்தா கனவுல வந்து அந்த சாமி வந்து சொல்லியிருக்கு, உனக்கு மொத்தம் 3 குழந்தை பிறக்கும், அதில் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து பெண் குழந்தை, அதை வந்து எனக்கு நீ நேர்ந்து விட்டுருணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, முதல்ல குழந்தை பிறக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையும் பிறக்குது. ஸோ குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து இவங்க நேர்ந்து விடணும். ஆனால் இவங்க அதை பண்ணவே இல்லை. குழந்தை வந்து கொஞ்சம் வளரட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக குழந்தை வளரும் போது 8 இருக்கும் குழந்தைக்கு, அப்போ தான் வந்து சாமிநாதன் அவங்க அப்பா வந்து பிறக்கிறாரு. அவங்க அப்பா பிறந்த சில வருஷத்துலேயே வந்து அவருக்கு இன்னொரு தங்கச்சியும் வந்து பிறக்குது. ஸோ அந்த சாமி சொன்ன மாதிரி 3 குழந்தையும் பிறந்துருது. அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு வந்து பொறித்தட்டுது, ஓகே நம்ம சாமிக்கிட்ட வந்து வேண்டிருந்தோம், அந்த சாமி சொன்ன மாதிரியே வந்து 3 குழந்தை நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இப்போ இந்த குழந்தைய வந்து சாமிக்கிட்ட வந்து நேர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா நினைக்கிறாரு. ஆனால் இது வரைக்குமே அவங்க அப்பா வந்து இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லலை, சொல்லாமல் தான் வச்சுருந்துருக்காரு. இப்போ திடீர்னு வந்து அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொன்னோடே எல்லாருமே திட்டுறாங்க, ஏண்டா உன்னோட குலசாமி எது எதுனே தெரியாது, நீ பாட்டு ஒரு சாமிக்கிட்ட போய் வேண்டிட்டு வந்திருக்க, இப்போ அந்த சாமிக்கிட்ட வந்து நேர்ந்து விடணும்னு சொல்கிற, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து சுவாமிநாதனோட தாய் மாமா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இதெல்லாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது. சாமிநாதன் தாய் மாமா மீன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட தம்பி பசங்க, இவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கே 12 ஆச்சுல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, வீட்டுக்கு எல்லாமே பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ பிரச்சனை பண்ணிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்றைக்கி நைட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி எரியுது. ஏன்னா அந்த டைம் வந்து கல் வீடு கிடையாது, ஓர வீடு ஓல வீடு தானே இருந்திருக்கும். ஸோ அந்த வீடுலாம் எரிய ஆரம்பிக்குது. அது பக்கத்தில் இருந்த வீடு தான் வந்து சாமிநாதனோட தாத்தா வீடு. ஆனால் அவர் வீடு மட்டும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, அது தவிர்த்து அவங்க பக்கத்தில் இருந்த வீடு எல்லாமே இருந்திருக்கு. எரிஞ்ச உடனே வெளில வந்து பார்க்குறாங்க, சாமிநாதனோட வீடு அவங்க தாத்தா வீடு மட்டும் எரியாமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் கொளுத்து விட்டுருப்பாங்க, நம்ம பிரச்சனை பண்ணதா, இவங்க தான் கொளுத்து விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சிருக்குங்க. அந்த உருவத்தை இவங்க எப்படி பார்த்துருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்குமா அந்த உருவம் இருந்திருக்கு. அந்த உருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண் இருந்திருக்குங்க. அந்த கண் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய 100 பல்ப் வச்சுருந்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த கண்ணுக்கு அந்த கண் இருந்திருக்கு. இப்போ வந்து 100 பல்ப்னு சொல்கிறேன், அந்த டைம் வந்து சோடியம் பல்ப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. ஒரு வீட்டுக்கு வந்து தெருக்கு ஒரு லைட் வச்சுருப்பாங்கன்னா அந்த லைட் வந்து மின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போது வந்து அங்கேருந்து ஆக்குறதுமா அங்கே வந்து குரலும் கேட்டிருக்கு. குரல் கேட்டோன்னே எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயப்பட ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
சுவாமிநாதனோட அத்தை வந்து அந்த இடத்துல வந்து சாமி வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆட ஆரம்பிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க நிக்கிறவங்க எல்லாருமே கை கட்டி, இங்க யாரெல்லாம் வந்து எனக்கு எதிரா பேசுனீங்களோ அவங்களோட தலை எல்லாம் இன்னைக்கே உருள போதுட்டாரு, இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிட்டீங்க மூக்க நுழைப்பீங்கன்னா உங்க குடும்பமே இல்லாம ஆக்கிடுவேன், என் விஷயத்த வந்து நீங்க தலை என் விஷயத்துல நீங்க யாருமே தலையிடக்கூடாது, இது வந்து அவனுக்கும் எனக்கும் இருக்கிற வந்து வாக்கை தான், உடன்படிக்கை, அதுலாம் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றான்னா சுவாமிநாதனோட அத்தையான வேதவல்லி தான் சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயந்துடுறாங்க. பயந்துட்டேப்பா நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு அந்த சாமி கோயிலே கொண்டு போய் நேர்ந்து விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கே வந்து போயிட்டு படையெல்லாம் வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து நேர்ந்து விடலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஆனா நேர்ந்து விடுறதுன்றது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆடு மாடு கோழிலாம் வந்து ஒரு கோயில போய் நேர்ந்து விடுறது, இந்த கம்பா கோயில போய் கைட்டு விட்டுரும், அது பாட்டு வந்து குச்சி வரும், மாடுலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா கோயில் மாடு ஊருக்குள்ள கூட்டிட்டு வரும். ஆனா ஒரு மனுஷன் அதுவும் ஒரு குறிப்பா ஒரு பெண்ணை எப்படி விடுறது, ஏன்னா 18 வயசுங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஏஜரன் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. அந்த டைம்ல வந்து அந்த கோயில் ஒரு பூசாரி இருக்காருங்க, அவருக்கு அந்த டைம் சாமி வந்திருக்கு. சாமி வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோயிலோட மண்ணை எடுத்து ஒரு கையில கொடுக்குறாங்க. கையில கொடுத்து உனக்கு ஊர்ல வந்து இத்தனை ஏக்கர் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் எனக்குன்னு ஒரு கோயில கட்டுறா, உங்க இடத்துல இருந்து நான் உனக்கு காவலா நிப்பேன், ஊர் மக்களுக்கும் காவலா நிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி சொல்றாரு. சொன்னோடனே ஒரு ஆடி போறாரு. ஆடி போயிட்டு, ஐயா இந்த மாதிரி பொண்ணை நான் நேர்ந்து விடுறேன்னு சொல்லியிருந்தேன், என்ன ஆடின்னு கேட்கும்போது, நேர்ந்து விடுறது கோயில கொண்டு வந்து விடுறது கிடையாதா, அந்த கோயிலை நீ கட்டி அந்த கோயில இருக்கிற வரவு செலவு எல்லாத்தையுமே வந்து இவ தான் பாத்துக்கணும், அது இல்லாம இவருக்கு எந்த கல்யாண காட்சியும் கிடையாது, நான் உத்தரவு கொடுக்குற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பூசாரின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மண்ணை வாங்கிட்டு போயிடுறாங்க, ஒரு மஞ்சள் துணியில கட்டி கட்டி வாங்கிட்டு போயிட்டு அந்த இடத்துலயே போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடமும் இடத்த சூஸ் பண்ணி கோயில் கட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்த சூஸ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த சூசரியா வந்து ஒரு சில குறியெல்லாம் சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல போயிட்டு எலும்பு பழம் உருட்டி விடுங்க, மேடு பள்ளமா இருந்தாலும் அது உருண்டி போற இடத்துல நிக்கும், அந்த இடத்துல தான் நீங்க கோயில கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் சாமி நீங்க வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இடத்துக்கு போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த அந்த எலுமிச்சப்பழம் நின்று இடத்துலயே வந்து பள்ளம் தோண்டி அந்த மண்ணை புதைக்கிறாங்க. புதைச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த இடத்த கொஞ்சம் இது கிளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்லு எல்லாம் வச்சு ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்காளி பங்காளிங்க எல்லாருக்கிட்டையுமே காசெல்லாம் வாங்கி என்ன பண்றாங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோயிலும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கோயில் கட்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா, லைக் கோயில் கட்டி அந்த கும்பம் அந்த கோயிலுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிறது வந்து கும்பம் இருந்துச்சுன்னா கும்பாபிஷேகம் சொல்லுவோம், அந்த கோயிலுக்கு கும்பம் எல்லாம் கிடையாதுன்றதுல இந்த ஜென்ரலா ஒரு பூஜை பண்ணும்ல, அந்த பூஜை எல்லாம் பண்றதுக்காக ஆடு எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஆடு கோழி எல்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டுறதுக்கு பாக்குறாங்க. அப்படி வெட்டுறதுக்கு பார்க்கும் போதுதான் வந்து மறுபடியும் அந்த பொண்ணு சாமி வந்து ஆடுது, டேய் நான் சுத்த சைவன்டா, எனக்கு எதுக்குடா அதெல்லாம் பண்றீங்க, எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு இளநீ கொண்டு வா, சுருட்டு கொண்டு வா, கல்லு கொண்டு வா, சாராயம் கொண்டு வா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டிருக்கு. இது கேட்டோன்னு எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் அந்த பொண்ணு புடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷம் உங்களுக்கு குலசாமி எதுன்னே தெரியாம நீங்க எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தீங்க, இன்னில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் தானே உங்களுக்கு எல்லாருக்குமே குலசாமி, என்னதான் நீங்க எல்லாம் தேடிட்டு இருந்தீங்க, நானே உங்க இடத்துக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து உங்க எல்லாருக்குமே நான் தான் பாதுகாப்பு, எனக்கு தேவையானதான் நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா உங்களை எல்லாமே நல்லா வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்து இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டதுதான், இந்த பொண்ணை வந்து துன்புறுத்தவோ மனசு நோகிற மாதிரியோ யாராவது எதனா பண்ணீங்க செஞ்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் விருந்துதான் ஆக்கிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த சாமியும் சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரிப்பா சாமியே சொல்லிடுச்சு, இந்த பொண்ணு இந்த கோயிலுக்கு தான் சொந்தம், அதே மாதிரி வந்து இந்த பொண்ணு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு வழக்கம் போல வந்து கோயிலுக்கு வந்து கோயிலை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பார்ப்போம், அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிடும், அந்த பொண்ணுக்கும் தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் அந்த பொண்ணு இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த பொண்ணு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிடுது. ஸோ ஏஜ் அட்டன் பண்ண டைம்ல அந்த பொண்ணால் போய் கோயிலில் அந்த பூஜைலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணு அந்த டைம் இப்போ கோயிலெல்லாம் பூஜைலாம் பண்ணியிருக்கு, அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார், அது நான் வீடியோவில் சொன்னால் அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா முற்போக்குவாதிகள் அதுக்கப்புறம் வந்து உண்மையிலே சாமியை வந்து இது பண்ணுறவங்கலாம் வந்துட்டு கமெண்ட் சொல்கிறாங்க, நான் சீக்கிரம் திட்டுவீங்க, சொன்னவன் அவங்க அவங்க விட்டுவீங்க, என்ன வந்து திட்டுவீங்க, அதனால அது வேண்டாம். ஸோ அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்டர், அதை நான் வந்து பேச நான் நினைக்கிறேன். ஸோ இப்படியே நடக்குது, நடந்த அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசு ஆகுதுங்க. 16 வயசு ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி வந்து பிளான் பண்ணுறாங்க. எதுக்காக பிளான் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 8 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நிர்வகிச்சுட்டு வராங்க. அந்த கோயிலை வந்து கொஞ்சம் பெருசாக கட்டிடுறாங்க. இப்போ அந்த கோயிலுக்கு திருவிழா நடத்தணும்ல, திருவிழா நடத்தும் போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம்லாம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு, இந்த பூத்து பட்டுற அந்த பூத்துலாம் போடுவாங்கல்ல, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கோம்ல. இப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூத்து போடுற ஒரு குரூப்பை வந்து பாத்தீங்கன்னா வர வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மகாபாரதத்தோட பூத்துலாம் நடத்துறாங்க அந்த இடத்துல, கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் நடக்குது. ஸோ அப்படி பூத்து நடக்கும்போது அந்த பூத்து கட்டுற ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்தேங்க. அப்படி பிடிச்சி போனதுக்கு அப்புறம் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பா நடக்க வந்து முயற்சி பண்ணுறான்.
அப்படி முயற்சி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி சாமி வரும். இப்போ அந்த டைம் அந்த பொண்ணுக்கு சாமி வந்துச்சுன்னா தெரியல, அந்த பையன் மண்டியை போட்டு உடச்சிருதுங்க. அந்த பொண்ணு பொண்ணுன்னு சொல்கிறேன், யாரை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாமிநாதனோட அத்தையை. ஸோ அவங்க வந்து அந்த பையனோட மண்டையை உடச்சிடுறாங்க. உடச்சதுக்கப்புறம் அது ஊர்லேயே வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே சேர்ந்து மன்னிப்பு கேட்டுறாங்க. இப்போ இருந்தாலும் வந்து இன்னும் ரெண்டு நாள் கூத்து இருக்கு, இந்த ரெண்டு நாள் கூத்த முடிச்சுட்டு கிளம்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைம்ல தான் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்துடுது. இப்போ பீரியட்ஸ் வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் தான் போய் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ரூம்ன்றது உங்கள் வீட்டை ஒட்டின மாதிரியான ரூம் கிடையாதுங்க. இந்த வீடு இருக்குன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமில் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அந்த பீரியடில் வந்து ஓலையெல்லாம் பிரிச்சுட்டு கல் வீடு தான் கட்டிடுறாங்கன்னு நினச்சிக்கிங்க. அந்த வீட்டில் தான் வந்து தங்கிட்டும் இருந்துட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுட்டு அந்த கூத்து கட்டுற ஒரு பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடக்க வந்து முயற்சி பண்ணியிருக்கான். தப்பாக நடக்க முயற்சி பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து அங்கே ரேப்பம் பண்ணியிருக்கான். இது கேட்கறதே கொஞ்சம் அருவறுப்பாக தான் இருக்குது. பட் அதுதான் பண்ணியிருக்கான் அந்த டைம்லையும். இந்த அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் கூட அதை வச்சு அவன் பண்ணிட்டு நைட்டோ நைட்டாக வந்து அந்த ஊருக்கும் போயிருக்கான். அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் போனாலே உங்களோட கிணறு ஒன்று இருக்குது, அந்த கிணறுலேயே வந்து தற்கொலையும் பண்ணிக்கிட்டு. இது தற்கொலை பண்ணது வந்து மறுநாள் காலை தான் பொண்ணை கலந்து தரும்போது தான் அந்த கிணத்துல போனமாக அந்த பொண்ணும் கடந்துருது. அந்த பொண்ணு எடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அடக்கமே பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த அந்த கோயிலோட திருவிழாவும் நின்று போயிருது. ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு துக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊரில் நிறைய விஷயம் நல்லது நடந்துச்சு. இப்போ இந்த பொண்ணே போயிருச்சு, இதுக்கப்புறம் யார் இருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இந்த ஊரில் இருக்கிறவங்களே. அப்போ தான் வந்து அந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு முதுவாய் கிழவி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு கிளவி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆக்ரோஷமாக உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அந்த படுக்கையிலேயே உட்காந்துட்டு ஒரு மாதிரி கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டியை வந்து வீட்டு வெளியில தான் போட்டு வச்சுருக்காங்க தன்னைக்கிட்ட. அந்த பாட்டி வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, அந்த பொண்ணை வந்து சீரழிச்சவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை எட்கார எப்படியாவது இந்த ஊருக்குள்ள கொண்டு வந்துருங்க, இந்த ஊருக்குள்ள கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டே இருந்துருக்கு. அப்ப எல்லாருமே போய் கேட்டிருக்காங்க, யாருங்க எந்த பையங்கன்னு கேட்கும்போதுதான் இந்த மாதிரி கூத்துல வந்தானே அதுல ஒரு பையன் குறையறான் பாரு, அவனை போய் பாருங்க அப்படின்னே அந்த கூத்து கட்டவங்க எல்லாரையும் கொடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போதுன்னா திருவிழா போச்சு, அவங்க எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை போய் போய் கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து அந்த ஊருக்கே போய் அந்த அவங்களை போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அது இந்த சம்மந்தப்பட்டவன் மட்டும் வந்து அந்த இடத்துல காண போறான். ஸோ அந்த பையன் எங்க போனான்னு கேட்டவொடனே இல்லைங்க அவன் வந்து இன்னொரு ஊருக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல தான் வந்து இந்த சினிமா நாடகம் பண்றது இதெல்லாம் வந்து ஃபேமஸ். அந்த டைம்ல வந்து அதுக்கு போயிருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவனை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல தான் வந்து அவர் சினிமா பட்டறையெல்லாம் போயிருந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அங்க போய் அவனை வந்து பாத்தீங்கன்னா மறுக்கி அங்கிருந்து கூட்டம் வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து ஊருக்குள்ள வச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அந்த சாமி கோயில் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சாமி கோயில்கிட்ட வந்து பயங்கரமா வந்து புழுதி கிளம்பி இருக்கு. புழுதி கிளம்புன கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து ரத்த வாந்தி அடிச்சு அந்த கோயில் வாசலே வந்து பாத்தீங்கன்னா சுருண்டு விழுந்திருக்கான். விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் தான் அதை பண்ணிருக்கான்றது. அப்ப மறுபடியும் வந்து அந்த பாட்டி உடம்புல அந்த சாமி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து அநியாயம் செஞ்சவனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே தட்டி கேட்கல, அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் சாந்தமாக தான் அவங்ககிட்ட பேச்சு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சாமி சொல்லியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பிடிக்காதவங்க, குறிப்பாக அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு பிடிக்காதவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட தாய் மாமா இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்காரு, சாமி உத்தரவு வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால காண்டான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்த உடனே நான் பண்ணால் பிரச்சனை ஆயிரும், நீ பண்ணால் பிரச்சனை ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இவர் தான் உதவி செஞ்சிருக்காரு. ஸோ இந்த சாமி அந்த பையனை கூட்டிகிட்டு வர போனதும் இவர் தான் போயிருக்காரு. ஸோ அந்த பையனை வந்து கன்வின்ஸ் பண்ணி யாரும் ஒன்று எதுவும் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் கூட வான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ நடந்ததுக்கப்புறம் வந்து அந்த சாமியை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிறவங்க யார் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது, இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து தீங்கு நினச்சிருக்கீங்க, உங்கள் சொந்தத்தில் இருந்த ஒரு பொண்ணு தானே அந்த பொண்ணுக்கு ஏன் அப்படின்னு நினச்சிங்க, இதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து ஆம்பளை பசங்க யாருமே இருக்க மாட்டீங்க பாருங்கள், இதை நான் கூட சாப்போம், இதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைங்களா தான் பிறக்கும், ஒரு ஒருத்தவங்க வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து மூணுலேருந்து நாலு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், இதுதான் என்னோட சாபம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமியும் சாபம் கொடுத்துருக்கு, இதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து யாரும் பூஜை பண்ணக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த சாமியும் சொல்லிட்டு அந்த பாட்டி உடம்பு இறங்கும் வந்துருக்கு. அப்படி இறங்கும் போது அந்த பாட்டி அங்கேயே இறந்தும் போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டி இறந்து போனதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டி அடங்கம் தந்திருக்கு சொல்லி வச்ச மாதிரி அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்து வந்து ஆம்பளை பசங்க இறந்துருக்காங்க. ஒரு ஊரில் வந்து சாகுதுனால அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த காரியம் முடிய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் செய்யக்கூடாதுல, அந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அந்த ஊரில் நடந்திருக்குங்க சம்பவம். நடந்ததுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களே போய் கேட்டிருக்காங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமிநாதன் தாத்தாவும் பாட்டியும் போயிட்டு ஐயா இந்த மாதிரி நடந்துருச்சு, வழி கொடுத்தது நாங்கள் தான்,
தயவுசெய்து ஊர் மக்களை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் வந்து இவங்களை இதுக்கப்புறம் எதுவும் கொடுமைப்படுத்தாதீங்க, இவங்கெல்லாம் பாவம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஏன்னா எங்கள் உயிரை எடுத்துக்கிங்கன்னு சொல்லிட்டு இவர் கழுத்து அறுக்க போயிருக்காரு. ஸோ அப்படி கழுத்து அறுக்க போகும்போது தான் வந்து இவரால் ஒரு கழுத்து அறுக்க முடியல. அந்த டைம் எதனால் ஆகுதுன்னு பார்த்தா அந்த டைம் வந்து சுவாமிநாதன் பாட்டி உடம்புல வந்து சாமி இறங்கி அங்கே அருள் வாக்கம் சொல்லியிருக்கு. சரி ஆனது ஆயிடுச்சு போச்சு, இதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவைன்னு கரெக்டாக செய்யுங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணுக்குமே வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சீங்கன்னா நான் வந்து நிற்பேன்றத நீங்கள் எல்லாமே மறக்கக்கூடாது, இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது, இந்த பொண்ணை நான் வந்து என்னோட கோயிலில் இருக்க சொன்னதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது, நீங்கள்லாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க, அதுக்காக தான் வந்து இந்த பொண்ணை என் கோயிலில் இருக்க சொன்னேன், இந்த பொண்ணை தவிர்த்து உங்கள் ஊரில் வந்து பெண் வாரிக்கை யாருக்குமே கிடையாது, உன் குடும்பத்தை தவிர்த்து அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த சாமி சொல்லியிருக்கு. இது வந்து மோஸ்ட்டாக சாமிநாதன்லாம் முடிக்க சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு பொம்பளை குழந்தை பிறந்தால் கூட அந்த கோயில் வாசலில் கொண்டு வந்து வச்சுட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு அந்த சுவாமியோட பேர் தான் வந்து பிரச்சனை வச்சுருக்காங்க. இப்போ அந்த சாமியோட பேர் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன், அந்த சாமி வேறு யாருமே கிடையாது, பால் முனீஸ்வரன் தான். அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முனின்ற பேரில் தான் எல்லாமே வச்சுருந்துருக்காங்க. முனியம்மா முனீஸ்வரி இந்த மாதிரி பேர் தான் வந்து அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வச்சுருக்காங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறமா தான் பேருமா மாற்றிருக்காங்க. ஸோ இன்ன வரைக்குமே வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரதை தான் சொல்லியிருக்காங்க சாமிநாதன். இந்த ஊர் எக்ஸாக்டாக வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளோ வாட்டி அதுக்கு ஊர் பேர் கேட்டேன், இல்லை பிரதர் இந்த மாதிரி ஒரு தம்பா அந்த ஊரை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும் தான் அதிகமாக தெரியும், வெளியில் இருக்கிறவங்க அதிகமாக தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் சேனலில் போடும்போது கூட தயவுசெய்து வந்து ஊர் பேரை சொல்லிட்டீங்கன்னா தாராளம் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி தான் சாமிநாதன் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக சுவாமிநாதன்றது ஒரு பேரே இல்லையா, ஆனால் ஸ்டார்டிங் அவர் சுவாமிநாதன் தான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அவரே சொன்னார், என் பேர் சுவாமிநாதன்லாம் கிடையாது, நான் உங்களுக்காக தான் என் பேர் சுவாமிநாதன் நான் சொல்கிறேன், நீங்கள் புதுசாக போய் எதுவும் பேர்லாம் தேட தேவையில்ல, எங்கேயுமே வந்து ஊர் பேர் அந்த விஷயத்தை வந்து சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அவர் ஊர் பேரை முதல்ல சொல்லலை, அதனால தான் நான் சொல்கிறதுக்கு அவர் முனீஸ்வரன்றது கூட கடைசியாக தான் எங்கிட்ட முனீஸ்வரனே சொன்னார், அது மாதிரி வரைக்கும் முனீஸ்வரன் எங்கிட்ட சொல்லவே கிடையாது. ஸோ இப்படி தான் அவங்க ஊரில் அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதில் நிறைய விஷயத்த வந்து நான் கட் பண்ணி தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா சில விஷயம்லாம் வந்து டேரெக்டாக நம்ம சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஏன்னா அதை நான் சொன்னேன் வச்சுக்கிங்களேன் தேவலாம் வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் கடிக்க வந்துடுறாங்க கமெண்ட் செக்ஷனில், என்னடா நீ வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சப்போர்ட் பண்ணி பேசுறியா, இல்லை இந்த மாதிரி மூட பழக்கம்லாம் இருக்கிற மதத்தை வந்து நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து மூட பழக்கம்லாம் கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல சாமியே கிளியராக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா நான் உத்தர தர வரைக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அந்த சுவாமியை வந்து 16 வயசுக்கு மேலே கூட சொல்லியிருக்கலாம், ஏன்னா அந்த காலத்தில் 16 வயசு 12 வயசுலாம் கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால கூட அதை சொல்லியிருக்கலாம், பட் என்ன ஏதுன்றதுனா நம்மளுக்கு கிளியராக தெரியாது. நம்மகிட்ட அவர் ஸ்டோரி சொல்லியிருந்தாரு, அதை தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரியை நான் நிறைய வாட்டி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேங்க, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது. இந்த ஸ்டோரி என்கிட்ட எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் கடைசியாக வந்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சரி மார்ச் மாதம் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணேன், பண்ண முடியல. ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கும் ட்ரை பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வெளியில் போயிட்டு நிறைய வேலைகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது எதனா ஒரு தரங்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து பாட்டு பாட்டாக பண்ணி கடைசி பாட்டு வரைக்கும் என்னால் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அது இன்றைக்கி தான் செவ்வாய்க்கிழமை, அது ஏன்னு தெரியல எனக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு இதுக்கு முன்னாடி வந்து யாராவது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் குலதெய்வம் வந்து பால் முனிச்சோர்னா இருந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதனா சம்பவம் நடந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி குலதெய்வம் இருக்கிற யாராருக்கெல்லாம் வந்து இந்த முனீஸ்வரன் சாமி வந்து குலதெய்வமாக இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா முனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன்லாம் பெருசாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி முனி அடிச்சிடும், முனீஸ்வரன் அடிச்சிருவாரு, முனி பாதை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சிம்பிளாக சொன்னோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முனி ஆடி முனி பாதைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முனி பாதையில் வந்து எதுவுமே வந்து இப்போ எதனா வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த வீட்டுக்கு அந்த சைடில் வந்து வண்டி நிறுத்தி வச்சா கூட எதனா பிரச்சனை ஆகிடும் வண்டிக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து இவங்க ஒரு இடமும் வாங்கியிருக்காங்க. அந்த முனி பாதை போகிற இடத்துல தான் வந்து இவங்க இடமும் இருந்திருக்கு. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த முனி பாதை போகிற இடத்துல வந்து பெரிய காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த காம்பவுண்ட் வால் கட்டினதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி லாரி வந்து இடிச்சு அந்த காம்பவுண்ட் வாலை கொஞ்சம் உடச்சிருச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு லாரி வந்து இடிச்சு ஒரு பயிர் உடச்சிருச்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்துச்சு. வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன்லேருந்து வந்தே வந்து அந்த சுவர் இடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சுவர் இடிச்சு அந்த பாதையை வழி விட்டு தான் கட்டியிருக்காங்க. கார்ப்பரேஷன் வந்து இடிச்சதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. ஸோ இந்த பாதை போகுது, இந்த இடத்துல சாமி போகுதுன்றதுக்காகலாம் இடிக்கல, இந்த இடத்துல தொடர்ந்து ஆக்சிடெண்ட் ஆகுது, கொஞ்சம் சுவர் இடிச்சு உள்ளே கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இடிச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. கார்ப்பரேஷன் மீன்ஸ் இந்த ஊராட்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஸோ மாநகராட்சின்றது தான் கார்ப்பரேஷன், ஊராட்சின்றவங்க கிராம சபைன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து அதை பண்ணி செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, அந்த இடத்துல ஆக்சிடென்ட்டும் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேரோட கணிப்பு என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குறுகலான பாதை, அதனால தான் அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து முனிப்பா தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சொல்லி அவங்க கேட்க மனத்தில் வந்து சுவரை கட்டினாங்க, அதனால தான் அப்படிலாம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பட் எது உண்மையோ பொய்யோ, இந்த சுவர் இடித்ததுனால அந்த இடத்துல வந்து பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகுறது கம்மியாக இருக்குது, அதுக்கு வந்து சாமி பேரை வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம், இல்லை வேறு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் வந்து முனீஸ்வரனை பேஸ் பண்ணி நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு சாமிக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி பேய்களே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுவும் ஒரு ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி தனித்தனியாக போகலான்னு இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் சப்போர்ட் தேவை, ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ரீசெண்டாக வந்து ரெகுலராக நான் வீடியோ போட்டுருக்கேன், ஸோ ஒரு நாளும் மிஸ் ஆகாமல் வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுனா தான் வந்து என்னால் மேன் மேலே பண்ண முடியும். ஸோ உங்கள் சப்போர்ட் இப்போ கொடுக்குற மாதிரி எப்பவும் கொடுங்க, கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டே டியூன், பை.